हलो स्टूडेंट्स नम्बर इनके अकउंटनसी तर्ड चाप्टर इन कुछ सम्स पाकल पांग वाट इज जर्नल एंट्री टू बी पॉस्ड फॉर प्रोवाइडिंग इंटरेस्ट ऑन कैपिटल टू ए पार्टनर इतमी चिन्ह क्वेश्चन केपा एंट्री मट केपा अंतमी के ना पड़नों अब जर्नल एंट्री पॉस्ड फॉर प्रोवाइडिंग इंटरेस्ट ऑन कैपिटल அதாவது பார்ட்னருக்கு கேபிட்டல் மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு கேட்டாக்கா இப்போ பாருங்கள் ஃபார் ப்ரொவைடிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கறதுக்கு என்ன என்ட்ரினா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் மாதிரி போட்டுக்கணும் இல்லைன்னா அக்கௌண்டட்ஸி பேப்பர்லேயே இதே மாதிரி நீங்கள் எழுதிக்கணும் என்னென்னா டேட்டு பர்டிகுலர்ஸு லெட்ஜர் ஃபாலியோ டெபிட்டு கிரெடிட்டு மேலே ஹெட்டிங் எழுதிட்டு என்ன என்ட்ரி எழுதணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் எப்போ அது கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறோன்னா ஃபிக்ஸட் கேபிட்டலாக இருந்தாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதனால அவங்க பர்டிகுலராக கொடுத்துருந்தா கேபிட்டல் அக்கௌண்ட்டு அல்லது கரண்ட் அக்கௌண்ட் எழுதுங்க இல்லைன்னாக்கா இந்த மாதிரி எழுதிடுங்க காமனாக கேட்டிருந்தாக்கா நீங்களும் காமனாக டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் பார் கரண்ட் அக்கௌண்ட் இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டலாக இருந்தாக்கா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அது ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபிக்ஸடு கேபிட்டலாக இருந்தாக்கா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போடுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டார் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் அதாவது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட்னு அர்த்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் டியூ டு தி பார்ட்னர்ஸ் ஃப்ரம் தி ஃபார்ம் அதாவது அந்த ஃபார்ம்லேருந்து பார்ட்னர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டியூ அதனால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டர் அவங்களுடைய பார்ட்னர்ஸினுடைய கேபிட்டல் இல்லைன்னா கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணணும் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணணும் சரி இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட்டை மேலும் ஒரு என்ட்ரி போடும் என்ன அப்படின்னாக்கா பாருங்கள் ஃபார் க்ளோசிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும் இன்னொரு என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு என்ட்ரி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதே மாதிரி இந்த மேலே ஹெட்டிங் போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் அதாவது இந்த என்ன அமௌண்ட் இருக்குதோ அங்கே முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குதோ அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் டெபிட் பண்ணிடணும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிடணும் சரி இப்போது இது ரெண்டு என்ட்ரி இது ஒரு சம்மு வாட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா என்ன அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வரும் பாருங்கள் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது நம்ம வந்து ட்ரேடிங் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பின்னாடி ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணுறோம் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது அதை தொடர்ந்து தயார் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு அர்த்தம் இது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ப்ரிப்பேர்ட் for the purpose of adjusting the transaction relating to the amounts due to and amount due from partners அதாவது இந்த பார்ட்னர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய டியூ அல்லது அவங்கக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்காக நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தயார் பண்ணுறோம் ஃப்ரம் இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர் இது ஒரு நாமினல் அக்கௌண்ட் சரி பேலன்ஸ் பீயிங் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் is transferred to the partner's capital or current account in the profit sharing ratio. அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் அதை பிரித்து ஒன்று கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லைன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் கரண்ட் இது ஃபிக்ஸட் கேபிட்டல் இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அதாவது இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் வர்ற பேலன்ஸை இந்த பார்ட்னர்ஸுக்கு பிரித்து கொடுத்துடணும் என்ன சொல்கிறாங்க The profit and loss appropriation account is an extension of profit and loss account. Profit and loss nudiye extension, todarchi. Prepared for the purpose of adjusting the transaction relating to amounts due to, adhavadhu share, the partners ku kudukka vendiya due kagavum,
அமௌண்ட் டியூ ஃப்ரம் பார்ட்னர்ஸ், பார்ட்னர்ஸ்கிட்டருந்து ரிசீவ் பண்ண வேண்டிய டியூவும் இதில் நம்ம போடுறோம். இட் இஸ் நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். தி பேலன்ஸ் பீயிங் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு தி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இன் தி ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் இந்த வர இங்கே பேலன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனில் வர பேலன்ஸ், அதாவது ப்ராஃபிட்டு, அந்த ப்ராஃபிட்டு நாம் வந்து அந்த பார்ட்னர்ஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரி, இப்போ பாருங்கள், நம்ம வந்து சம் போடலாம். பாருங்கள், செகண்ட் சம்மு. ஃபஸ்ட்டு சம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் இருக்குது, அது நிறைய வரும். அப்போ நான் அது போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் சம்மு. ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப் ரூபன் அண்ட் டெரி வென் தேர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட். அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும்போது அவங்களுக்கு நீ எப்படி இது தயார் பண்ணுவேன், அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் எப்படி தயார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. பர்டிகுலர்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் ரூபன் அண்ட் டெரி வென் தர் கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிக்ஸட். அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும்போது நீ எப்படி இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ஸை தயார் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. பர்டிகுலர்ஸ் ரூபன் டெரி கேபிட்டல் ஆன் 1st April 2018 70,000 50,000 கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆன் 1st April 2018 கிரெடிட் பேலன்ஸ் 25,000 15,000 அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் 18,000 16,000 ட்ராயிங்ஸ் டூரிங் 18 19 10,000 6,000 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500 300 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018 19 35,000 25,800 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,500 2,500 சேலரி நில் 18,000 கமிஷன் 12,000 நில். அதாவது இந்த நில் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவங்களுக்கு சேலரி இல்லை, இவங்களுக்கு கமிஷன் இல்லை, டெரிக்கு கமிஷன் இல்லை, ரூபனுக்கு இது இல்லை, சேலரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் ஃபிக்ஸட் கேபிட்டல் தயார் பண்ணணும், அவங்களுடைய கேபிட்டல் வந்து ஃபிக்ஸடுனாக்கா எப்படி நீ தயார் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, பாருங்கள் சாப்டர் 3 செகண்டு எக்ஸசைஸ் சம்மு. ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. ரெண்டு பார்ட்னர்ஸ்னால் ரூபன் டெரின்னு போட்டுக்கோங்க. கிரெடிட் சைடு, இது டெபிட் சைடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த கேபிட்டல் பாருங்கள், கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல்னு அர்த்தம். அடுத்தது இப்போ பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ், அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கேபிட்டல் நடுவில் 18,000 இது 16,000. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நான் சொல்லியிருக்கிறேன் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா ரெண்டு அக்கௌண்ட் தயார் பண்ணணும், ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட் இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். இப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கிறேன், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கேபிட்டல், ஃபஸ்ட்டு அவங்க போடுற கேபிட்டல், ஏதாவது பர்மனெண்ட்லி வித்ரா பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டலில் அதையும் போடணும். இன்னொன்று நடுவில் ஏதாவது அடிஷ்னல் கேபிட்டல், கூடுதலாக ஏதாவது கேபிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னாக்கா அதையும் நம்ம போடணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்கே ரெண்டு இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க, ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கேபிட்டல் 17,000 இன்னொன்று 50,000. அதோட இங்கே பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு 18,000 16,000 கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ அவங்க கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 1st April 2018 இந்த அகாடமிக் இயர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 1st April 2018 31st March 2019 வரைக்கும் அவங்களுடைய அகாடமிக் இயர். சரி, இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் என்ன பண்ணணும்னாக்கா, இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். பாருங்கள், பை பேலன்ஸ் பிடி, அதாவது ஆரம்பத்தில் அவங்க கொடுத்தது இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இந்த இது நடத்துறதுக்காக, அதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இது அது பை பேலன்ஸ் என்னைக்கு, 1st April 2018 பை பேலன்ஸ் பிடி 70,000 பார் கொடுத்துருக்குறாங்க. 70,000 50,000 அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். அடுத்தது பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு பாருங்கள் 18,000 16,000 கொடுத்துருக்குறாங்க. அதை பை பேங்க்குன்னு எழுதணும், என்ன கூடுதலாக கொடுத்துருக்குற காசு, அது பேங்க்கு போடலாம் இல்லைனா கேஷ் கூட போடலாம், ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் அவங்க அடிஷ்னல் கொடுத்த பேங்க் பேலன்ஸு, அடிஷ்னல் கொடுத்த கேபிட்டலில் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்னு எழுதி பை பேங்க் இல்லைனா கேஷ் கூட போட்டுக்கலாம், பை பேங்க் 18,000 16,000 போட்டுக்கோங்க.
இது ரெண்டு மட்டும்தான் இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். இது அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது 88,000, இது 66,000, இது அப்படியே இங்கே எடுத்துகிட்டு போயிடணும். அது என்னைக்குனாக்கா 31st March 2019, அதாவது அந்த வருஷ கடைசியில் அவங்களுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும்னா 88,000 இருக்கும். இது கேபிட்டல் அக்கௌண்ட், இது க்ளோஸ் ஆகிடுச்சு. இது க்ளோஸாக டேப் இது ஆட் பண்ணிக்கி டோட்டலிங் கீழே போட்டுக்கோங்க. இது 88,000, இது 66,000, 88,000, 66,000, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் தயார் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி ரூபன் டெரி, இதில் என்னென்ன போடணும் அப்படின்னாக்கா பாருங்கள், கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st April 2018, கிரெடிட் சிஆர்னு கொடுத்துருக்குறாங்க பார்த்தியா, இது வந்து கிரெடிட்னு அர்த்தம். அதாவது கிரெடிட் சைடில் உங்கள் பேலன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இது டிஆர்னாக்கா டெபிட், அது டெபிட் சைடில் போடணும். இது கிரெடிட்னு கொடுத்துருக்கனால நம்ம கிரெடிட் சைடில் தான் இதை போடணும். 25,000, 15,000 என்னென்னு எழுதணும்னா பாருங்கள், பை பேலன்ஸ் பிடி 25,000, 15,000. அடுத்தது இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இது மற்றது எல்லாமே அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வரும். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சா, ட்ராயிங்ஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வரும், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வரும், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இது எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதாவது ட்ராயிங்ஸ் வந்து டெபிட்டில் வரும், ஏன்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ரிசீவ் பண்ணணும், அது அவங்களுக்கு டெபிட். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் டெபிட் தான். அதுவும் இந்த ட்ராயிங்ஸும் ட்ராயிங்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் டெபிட் சைடில் போடணும். அடுத்தது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற ப்ராஃபிட்டு, அதாவது அவங்களுடைய கிரெடிட், இது அவங்களுக்கு வரும், வரவு இது யாருக்கு, நம்ம பார்ட்னர்ஸுக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு வரவு கிரெடிட்டில் வரும். அதனால் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிரெடிட், சேலரி கிரெடிட், கமிஷன் கிரெடிட். இப்போ ஒவ்வொன்றா போடலாம் பாருங்கள். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018-19 அவங்களுக்கு வந்துட்ட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கேட்டிங்கனாக்கா 35,000, 25,800. இது என்னென்னு எழுதணும்னா, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு அப்புறமா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் தயார் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற பேலன்ஸ் தான் பிரித்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நம்ம எழுதும்போது பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் அது மாதிரி எழுதணும். இது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு எழுதி 35,000 ரூபன் 25,800 டெரிக்கு போட்டுடணும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் அந்த பார்ட்னர்ஸுக்கு ஒரு கிரெடிட்டு. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாருங்கள், பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதி 3,500, 2,500 கிரெடிட் பண்ணிடணும். அடுத்தது பாருங்கள், சேலரி கொடுத்துருக்குறாங்க. சேலரி ஒருத்தருக்கு இல்லை, ரூபனுக்கு இல்லை, ஆனால் தெரிக்கு மட்டும் 18,000 இருக்குது. அதனால் ரூபனுக்கு சேலரிக்கு டேஷ் போட்டுடணும். பை சேலரின்னு எழுதி டேஷ் ரூபனுக்கு டேஷ் போட்டுட்டு தெரிக்கு மட்டும் 18,000 போட்டுடணும். அடுத்தது கமிஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள், இந்த கமிஷன் ஒருத்தருக்கு இல்லை, இன்னொருத்தருக்கு இருக்குது. கமிஷன் வந்து ரூபனுக்கு 12,000, டெரிக்கு இல்லை, அதனால் ரூபனுக்கு மட்டும் 12,000 போட்டுட்டு டெரிக்கு டேஷ் போட்டுடணும் பாருங்கள். அதுதான் நான் பண்ணியிருக்கேன். பை கமிஷன் 12,000 ரூபன், டெரி டேஷ். அடுத்தது ட்ராயிங்ஸ் பாருங்கள், ட்ராயிங்ஸ் டூரிங் தி இயர் 10,000 ரூபன், 6,000 டெரி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500, 300, அது ரெண்டும் டெபிட் போட்டுடணும் அந்த பார்ட்னர்ஸ்க்கு. ரூபனுக்கு ட்ராயிங்ஸ் 10,000, டெரிக்கு 6,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500 ரூபன், 300 டெரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஆட் பண்ணணும். ஆட் பண்ண இந்த பக்கம் 75,500, இது 61,300. இந்த 75,500 இருந்து இங்கே 10,500 லெஸ் பண்ணிங்கன்னா 65,000 வருது, அதுதான் இங்கே பேலன்ஸுன்னு பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 61,300, அதிலிருந்து இந்த பக்கம் ஆட் பண்ணிங்களா 6,300 வருது. இந்த 61,300 6,300 லெஸ் பண்ணிங்கன்னா 55,000 வருது, அந்த 55,000 தான் இங்கே பேலன்ஸு பண்ணும். அப்போது பேலன்ஸ் வந்து ரூபனுக்கு 65,000, அது இது வந்து தெரிக்கு வந்து 55,000. இதுதான் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணணும். இது பின்னாடி அந்த மாதிரி ஒரு சம் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் அவங்க போட சொல்கிறதுனால ரெண்டு அக்கௌண்ட் தயார் பண்ணணும். ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று கரண்ட் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவங்க போட்ட கேபிட்டல், ஃபஸ்ட்டு போட்ட கேபிட்டல், அதோட அவங்க அடிஷ்னலாக போட்ட கேபிட்டல், ரெண்டுமே கிரெடிட் பண்ணி டோட்டல் பண்ணி போட்டுடணும்.
சரி, அடுத்தது கரண்ட்டுக்கும் தயார் பண்ணும்போது அவங்களுக்கு கிரெடிட் பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸே கொடுத்துருக்குறாங்க. ரூபனுக்கு 25,000, ஜெரிக்கு 15,000. அதை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பீடின்னு போட்டுக்கோங்க. அதோட ப்ராஃபிட் அவங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய ப்ராஃபிட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ராஃபிட் எங்கே இவங்களுக்கு கொடுப்பாங்கனாக்கா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தயார் பண்ணதுக்கு அப்புறம் மேற்கொண்டு ஒரு அக்கௌண்ட்டு, அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு, அதை தயார் பண்ணி தான் அதில் கிடைக்கிறது தான் இவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 35,000, 25,800. இது வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். சரி, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அது 3,500, 2,500. அடுத்தது ஒருத்தருக்கு சேலரி கொடுத்துருக்குறாங்க. அது டெரிக் மட்டும், அவங்களுக்கு மட்டும் 18,000 போட்டுட்டு ரூபனுக்கு டேஷ் போட்டணும். அடுத்தது கமிஷன், ரூபனுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, டெரிக் இல்லை. அதனால் கமிஷன் ரூபனுக்கு மட்டும் 12,000 போட்டுட்டு உங்களுக்கு டேஷ் போட்டுருங்க. அடுத்தது ட்ராயிங்ஸ் 10,000, 6,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் 500, 300. இப்போ டேலி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது பேலன்ஸ் 65,000 ரூபனுக்கும், 55,000 தேதிக்கும் வருது. இதுதான் எங்களுடைய கேபிட்டல். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் போகிறேன். நன்றி, வணக்கம்.